ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்தது இந்த பாட்டை எப்படி வரையணும், அதாவது வரைஞ்சி ட்ரேஸ் எடுக்கணுன்றத பார்த்தோம். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் பார்ட்டில் பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃப்ளவரெல்லாம் எப்படி ட்ரேஸ் எடுக்கணுன்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் இருக்குது, செகண்ட் லேயரில் இந்த பாட்டு இந்த இது மட்டும்தான் இருக்குது நமக்கு, சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ தேர்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், சரிங்களா? இங்கே லேயர்ஸில் போயிட்டு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயருக்கு பேர் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் அப்படின்னு சொல்லித்தரேன், சரிங்களா? ஃப்ளவர் ஒன்னு சொல்லித்தரேன், சரிங்களா? இந்த ஃப்ளவர் ஒன்னுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் மேக்னிஃபையர் வச்சு ஜூம் பண்ணிக்கிறேன், சரிங்களா? நமக்கு வந்து நம்ம எந்த லேயரில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த லேயர் மட்டும் நமக்கு லாக்ல இருக்கணும், மற்றபடி நம்ம எம்டி லேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணுற லேயர் பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக்ல இருக்கணும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோடைய அவுட்லைன் நமக்கு பிளாக்ல இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்லைன் பிளாக்ல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவுட்லைன் நம்ம எப்போவுமே நமக்கு எல்லா இமேஜ்லேயும் பிளாக்ல தான் வரும். ஸோ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டான கலர் தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அவுட்லைனை ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன், சரிங்களா? எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர் ஒன்னுன்ற இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு லைன் டூல் மூலமா நான் இதை என்ன பண்ண போகிறேன், வரைய போகிறேன், சரிங்களா? அது வரைக்கும் நான் என்ன, எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கேன் இந்த பாட்டு, இதை வந்து நான் ஹைட் பண்ணி வச்சிடறேன், சரிங்களா? இந்த ட்ரேஸுன்ற இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐயை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ஹைட் ஆகிடும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளவர் லேயர் செலக்ட் பண்ணுறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணாதான் எங்கேயும் நமக்கு வந்து அந்த லேயர் கட் ஆகாது, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணிவிட்டேன், இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சரிங்களா? லேயர் லைன் டூல் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஷிஃப்ட்டின் மூலிமா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரும், ஆனால் நமக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ராஸாக இருக்கிறதுனால நான் ஷிஃப்ட் இல்லாமல் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இது முடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து ஷிஃப்ட் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறதுனால நான் இந்த ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் லைனுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது க்ராஸ் லைனாக இருக்குது, சரிங்களா? இப்போ நான் இது முடிச்சுட்டேன், முடிச்சு ஜூம் பண்ணி இதுக்கு நான் இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட் லைனாக போடலாம். பட் ஆனால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு மட்டும் கரெக்டாக லைன் டூலில் வரைஞ்சிட்டு செலெக்ஷன் டூல் மூலமா நான் என்ன பண்ணிக்கிறேன், பெண்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? லைன் டூலில் வரைஞ்சிட்டேன், இப்போ செலெக்ஷன் டூலில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அந்த பிளாக் கலர் மறையிற மாதிரி பெண்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கலர் ஃபில் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ நான் அந்த அந்த அவுட்லைன் போட்டேன், பக்கெட் டூல் மூலமா நான் என்ன பண்ணுறேன், என்னோட நான் போட்ட லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கிறேன், நமக்கு லைன் ஃபில் ஆகுது. ஸோ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இதுக்கு கலர்ஸ் தரப்போகிறேன், அதாவது ட்ரேஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ட்ரேஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜூம் ஆகும், நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எங்கேருந்து வரைய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, இது ஒரு நமக்கு இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டூல்ஸில் போயிட்டு ஓவல் டூலுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கான சர்க்கிள் வந்துடும். நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த உள்ளே இருக்க ஃபில்லாக இருக்க கலரை ரிமூவ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு செலெக்ஷன் டூல் மூலமா செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிளுக்குள்ளே ஃபில்லான கலரை செலக்ட் பண்ணி கீபோர்டில் டெலீட்டுன்றதை கொடுக்குறேன், சரிங்களா? டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இந்த அவுட்லைனை கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி நவுத்தி வச்சிடுறேன். இப்போ எனக்கு இந்த ஃப்ளவரோட, அதாவது இந்த உள்ளே இருக்க சர்க்கிள் கரெக்டாக இருந்ததுதான் நீங்கள் அப்படியே வச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது இல்லை சின்னதாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலி மூலிமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வரையிறதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நான் லைன் டூல் எடுக்கிறேன், லைன் டூலில் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டு இந்த செலெக்ஷன் டூல் மூலிமா நான் இதை கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் பெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த கார்னர்கிட்ட, ஓகேங்களா? எப்படி லைட்டாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, இது ரொம்ப லென்த்தாக நீங்கள் வரைய வேணாம், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொண்டு போங்க, சரிங்களா? கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஏரியா கிட்ட கரெக்டாக ஃபில் ஆகணும், ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படி என்ன பண்ணுறேன், ஷார்ட்கட்ஸ் வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னன்ற ஷார்ட்கட்டை வந்து லைன் டூலுக்கானது, அதை வச்சு நான் லைன் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் மூவ் டூலோடைய செலெக்ஷன் டூலோடைய ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா வி, அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை பெண்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி கரெக்டாக அது நமக்கு இங்கே ஜாயிண்டிங் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துக்கு நம்ம இன்னொரு ட்ரா பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு அந்த
இந்த பூவோட காம்புக்கு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அந்த லைன் கொடுத்ததுனால இப்போ இந்த பூவுக்கு நம்ம அந்த லைன் மறுபடியும் போடுறதுக்கு தேவையில்லை சரிங்களா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் இருக்கிற இந்த ஏரியாவை நான் ஃபில் பண்ணணும். ஸோ லைன் டூல் எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க நீங்கள் சரிங்களா. இதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணி கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நம்ம கலர் ஃபில் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பக்கெட் டூல் சேம் அதே மாதிரி பக்கெட் டூல் எடுத்து ஃபில் பண்ணுறேன். எனக்கு ஒரு கலர் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூணு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுவும் நான் அதே மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், செகண்ட் ஃப்ளவரை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரைஞ்சிட்டேன், நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃப்ளவரை நான் செலக்ட் பண்ணுறேன் சரிங்களா. நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், லைன் டூவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் பூவோட கலர் அதாவது அவுட்லைனை நான் ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் டைம் வரையும் போது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் வரைகிறதுக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், செகண்ட் டூவில் செலக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி இந்த கார்னர்ஸ் கிட்ட வரும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சிக்கோங்க சரிங்களா. அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கேயும் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் சரிங்களா. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபில்லான கலர் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு பூ வரைய வரைய நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலர் ஃபில் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம செகண்டாக வரைஞ்ச இந்த பூவோட அதாவது ட்ரேஸ் எடுத்த செகண்ட் பூவோட இது கூட ஃபில் ஆகிருக்கு கலர் கூட சரிங்களா. இப்போ தேர்ட் எடுக்கிறேன், இப்போ இந்த கார்னர் கிட்ட வச்சு நான் வின் பண்ணுறேன். ஆனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அவுட்லைனை விட கொஞ்சம் வெளியே நம்ம ட்ரேஸ் இங்கே எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினல் இமேஜை தாண்டி வெளியே போச்சு அப்படின்னா நமக்கு அந்த கரெக்டாக ஷேப் வராது. ஸோ கரெக்டாக அது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கார்னரில் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இது ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இதை செய்கிறேன் சரிங்களா. செஞ்சுட்டு இந்த செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு இந்த கார்னர்ஸ் கிட்டே பெண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கட் ஆகிற ஏரியாவை செலக்ட் பண்ணி ஸ்மூத்துன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு சின்னதாக சேஞ்சஸ் வரும் சரிங்களா. அதாவது ஷார்ப்பாக இருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக மாறும் ஓகேங்களா. அதே மாதிரி கீழே கொண்டு வரேன், கீழே கொண்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இது கலர் ஃபில் ஆகுதான்னு பாருங்கள். பக்கெட் டூலோட ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா கே சரிங்களா. இப்பயும் ஃபில் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டு ஃபோர்த்து ஃப்ளவர், அதில் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி மறுபடியும் இதுவும் அதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் வளைஞ்சிக்கோங்க சரிங்களா. கரெக்டாக நம்மளுக்கு இங்கே ஜாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் இங்கே போய் வரைய வேணுன்றது இல்லை. உங்களுக்கு இங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க சரிங்களா. அது அந்த ஃப்ளவரோட இது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வரைய வேண்டாம் அதுக்கு மேலேயே சரிங்களா. இப்போ இதோடைய கலர் ஃபில் ஆகுதான்றதை பார்க்குறேன். எனக்கு நாலு பூவும் செலக்ட் ஆகிடுச்சு, அதாவது கலர் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மல்டி கலர்ஸ் மாதிரி கொடுக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே சாலிட் கலர் அதாவது சிங்கிள் கலராக இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டி கலர் கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், விண்டோஸில் போயிட்டு கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இதில் வந்து மல்டி கலரில் ஃபில் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பில் சாலிடுன்னு இருக்குது, அதாவது சிங்கிள் கலர். இதில் போய் நான் என்ன பண்ணுறேன்னா லீனியர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். லீனியர் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. இப்போ நான் லீனியர் கொடுத்தோன்னே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க கண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும் கலர் பாக்ஸ் எல்லாம் சரிங்களா. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பிளாக் இருக்குது, பிளாக் வித் ஒயிட் இருக்குது சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், பிளாக்கோட கலர் தான் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பிளாக்கோட பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதிலே கலர் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் சரிங்களா. அதில் நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஒரு ப்ரவுன் கலர் இல்ல பர்பிள் கலர் ஷேட்ல நான் எடுத்துக்கிறேன். எடுத்து பாத்தீங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா சிங்கிள் கலரா இருந்த சாலிட் கலரா இருந்த இதுக்கும் லீனியர் கொடுத்ததுக்கு அப்புறம் கலர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒயிட் இங்கே வேண்டாம், அதாவது ரைட் சைட் கார்னரில் இருக்குது, நமக்கு அங்கேருந்து வரக்கூடாது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் இங்கேருந்தும் பர்பிள் கலர், அதாவது இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நம்ம கொடுத்த இன்னொரு கலர் வரும் சரிங்களா. ஒயிட் வந்து கம்மியாக இருந்தாலும் கம்மியாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா கொடுக்குற கலரோட வேல்யூ தான் நமக்கு அதிகமாக இருக்கணும் சரிங்களா. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே போயிட்டு கிரேடியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரெண்டு லைன் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு அந்த மாதிரி வரும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறத ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, இப்போ ஒயிட்டோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஒயிட்டோட கலர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நவுத்து இந்தாண்டை வச்சிங்கன்னா ஒயிட் வரும். சப்போஸ் நீங்கள் கொடுத்த இன்னொரு பர்பிள் கலர் மாதிரி கொடுத்ததோடைய வேல்யூ ஜாஸ்தியாக வேணும், கொண்டு போய் இப்படி முன்னாடி வைக்கணும் சரிங்களா. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் கொடுத்துடலாம். சப்போஸ் எனக்கு இந்த ஃப்ளவர் இந்த இதழுக்குள்ளேயே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இப்படி சுருக்கிக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் செலெக்ஷன் டூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் கிடைக்கும் சரிங்களா. இப்போ நான் இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், பேலன்ஸ் இருக்க மூணு இதுக்கும் கொடுக்க போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் இருக்கிற எந்த பூவும் செலக்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேணால் மல்டி கலர்ஸ் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு கலர் மாதிரி கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதிலே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம லீனியர் கலர் கொடுத்ததுனால சாலிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் லீனியர்னு கொடுத்தாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த கலர் பாக்ஸ் அதாவது கலர் ஃபில் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரேடியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி இதோடய கலர் வந்து ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. முன்ன பண்ணோம் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் கீழே இருந்து பர்பிள் கலருக்கு மேலே போகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நான் பேலன்ஸ் மூணாவது இருக்கிற இந்த இதில் செலக்ட் பண்ணிவிட்டு லீனியர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரேடியனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அடுத்தது மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற இந்த இதில் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பாக்ஸில் டைப் பண்ணுறதில் போயிட்டு லீனியர்னு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு பக்கமும் ஒரே மாதிரி கலர் ஃபில்லாக இருக்குது, ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கு நடுவில் நமக்கு எல்லோ ஷேடிங்கில் ஃபில் ஆகணும் சரிங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாலிட் கலரில் ஒரு கலரை செலக்ட் பண்ணி பக்கெட் டூல் மூலமா ஃபில் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஃபில் பண்ணிவிட்டு நார்மலாக நமக்கு பார்த்தீங்கன்னா ரோஸோட இதழில் இதழுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ப்ளஸ் டாட்டடாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே டைப்ஸில் போயிட்டு கலர் பாக்ஸில் டைப்பில் போயிட்டு நான் என்ன பண்ணேன், ரேடியல் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆரஞ்ச் ப்ளஸ் எல்லோ கலர் கொடுக்குறேன் ஓகேங்களா. கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஆரஞ்ச் எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும், என்ன பண்ணிக்கலாம், ஆரஞ்சோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கு நடுவில் நமக்கு என்ன வரும், சின்ன சின்னதாக ஒரு டாட்ஸ் மாதிரி வரும் சரிங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இதோடய வேல்யூ பார்த்தீங்க, ப்ரஷ்ஷோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை கொடுத்துட்டு கீழே இருக்கும் எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. எனக்கு ரவுண்ட் ஷேப்லேயே வேணும், சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இருக்கணும் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், சின்ன சின்னதாக அங்கே செலக்ட் பண்ணுறேன். ஆனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரேடியலாகவே நமக்கு ஃபில் ஆகுது சரிங்களா. இதை வந்து நான் சாலிடாக மாற்றி ஃபில் பண்ணணும், அதாவது சிங்கிள் கலராக சரிங்களா. சாலிடாக செலக்ட் பண்ணிவிட்டு இதோடய கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் தரேன். இப்போ கிளிக் பண்ண அப்படின்னா எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, லைட்டாக கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க சரிங்களா. லைட்டாக இந்த மாதிரி அங்கங்கே மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் இப்போ உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வந்திருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இன்னும் இந்த காம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கலர் ஃபில் பண்ணாமல் இருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது பக்கெட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு காம்புக்கு நம்ம என்ன கலர் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த க்ரீன்லேயே நமக்கு நிறைய க்ரீன் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் க்ரீன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் ஃபில் ஆகிடும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது நம்ம ட்ரேஸ் எடுத்த மாதிரி தெரியாது, ஒரிஜினல் ஃப்ளவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. மற்ற ஃப்ளவரும் அது மற்ற ஃப்ளவரும் அதை எப்படி அனிமேட் பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.